முதன்முறையாக இந்த வழக்கில் அதாவது மேய்ச்சல் தரை வழக்கில் நாங்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட மகவலி அதிகார சபை மற்றது வன ஜீவராசிகள் வன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றது டிவிஷனல் செக்ரட்டரியின் சார்பாக இந்த வழக்கில் பிரசன்னமாயிருந்தார்கள். அவர்கள் யாவருக்கும் அரச சட்டத்தரணி சட்டமா அதிபர் மூலம் ஆஜராகியிருந்தார். அத்துடன் நாங்கள் அந்த மேய்ச்சல் தரைக்குள் நுழைந்து அத்துமுறை பிரவேசித்து கூறப்பட்ட ஒருவர் அவரும் பிரசன்னமாயிருந்தார். இந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய விடயங்களை முன்வைத்தோம். அதாவது இந்த வழக்கு முடியும் வரைக்கும் குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட அதிகாரிகள் எங்களுடைய மேய்ச்சல் தரை பண்ணையாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவர்கள் இந்த மேய்ச்சல் தரையை பாவிப்பதை தடை செய்யக்கூடாது. அதற்கு அரசு சட்டத்தரணி அப்படி தாம் செய்வதாக ஒரு தன்னுடைய கட்சிக்காரர்களை அதாவது அரச அதிகாரிகளையும் மகவலி அந்த அதிகார சபையையும் கேட்டுக்கொள்வதாக அவர் நீதிமன்றத்துக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். அந்த விடயம் ஸ்டேட்டஸ் கோன்று சொல்லு அந்த விடயத்தை அப்படியே வைத்திருந்து வேறு எதுவிதமான நடவடிக்கைகளையும் அங்கு செய்யாமல் இருப்பதற்கு அரசு சட்டத்தரணி அவர்கள் இணக்கம் தெரிவித்தார். அது பிரதிவாதிகளுக்கு திறந்த மன்றில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அடுத்த தவணை மார்ச் மாதம் 5ஆம் தேதி என்று நீதிமன்றத்தால் தீர்மானம்.